கோப்பாசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலையனார். தமிழகத்தின் மீது எப்பொழுதெல்லாம் மறைமுகமான அல்லது நேரடியான தாக்குதல்களோ இல்லை வஞ்சகங்களோ ஏற்படுத்தப்படுகின்ற போதெல்லாம் எதிர்த்து நின்று குரல் கொடுப்பவராக யார் இருக்காரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே மதுரை மாவட்டத்தினுடைய எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் வந்து எப்பயுமே முதன்மை வாய்ந்தவராகவும் தனித்துவம் வாய்ந்தவராகவும் வந்து பார்க்கப்படுகிறார் அப்படின்ட்டு தான் இங்கே முக்கியத்துவம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தமிழுக்காகவும் இல்லை தமிழ் மக்களுக்காகவும் ஒரு சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை எதிர்த்து கேள்வி கேட்குறவராக இருக்கார் எம்பி அவர்கள். ஏன் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மத்திய தேர்வாணையம் நடத்தக்கூடிய சிஜிஎல் டயர் ஒன் அந்த தேர்வு வந்து நடக்குது. எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதத்தில் வந்து நடத்துகிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 1-13 வரைக்கும் ஒரு எக்ஸாமும், அப்புறம் 14-16 உட்பட்டு ஒரு 2 பிரிவுகளாக வந்து வேறு வேறு துறைக்கு வந்து எக்ஸாம் நடத்ததாக சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தேதிகளில் வந்து இங்கே தமிழகத்தில் முதுநிலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு செமஸ்டர் தேர்வு வருது. அவங்க வந்து எக்ஸாம் எழுத முடியாது, அவங்களுடைய வாசலை அடைக்கிறீங்க நீங்கள். தேர்வு அப்படின்றது எழுதுனா மட்டும்தான் நம்ம உள்ளே போக முடியும். அப்போ அதுதான் ஒரு நுழைவாயிலே, அதற்கான வாசலையே நீங்கள் அடைக்கிறீங்க அப்படின்ட்டு மதுரை மாவட்டத்தினுடைய எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டுமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முன்னர் இருந்த செயல்களையும் அவர் வந்து பொருத்தி பார்த்து தான் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2011 தமிழகத்திலேருந்து 265 பேர் இது பண்ணியிருக்காங்க, ஆனால் அதில் 3 பேர் தான் பாஸ் ஆகியிருக்காங்க. 2017 1165 பேர் போட்டிருக்காங்க, அதில் ஒரு ஆள் தான் பாஸ் ஆகியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, தேர்வுகளில் ஒரு நியாயம்ன்றதே கிடைக்கல அப்படின்ட்டு அவர் வந்து ஃபஸ்ட்டு குரல் எழுப்பியிருக்காரு. இத்தனை பேர் எழுதியிருக்காங்க இத்தனை இதுக்கு, ஆனால் வெறும் 3 பேரும் ஒரு ஆளும் மட்டுமே சைட் ஆகிட்டுருக்காங்க தமிழகத்திலிருந்து. அப்போ இதற்கான நியாயம் என்னவாக இருக்குது? ஏன்னா நம்ம நெடுநாளாக வந்து கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மத்திய அதாவது ஒன்றிய அரசின் கீழ் வரக்கூடிய நிறுவனங்கள்லையோ இல்லை எதனாக இருந்தாலும் சரி, தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக குறைவாக உள்ளது. அது இப்போ இங்கேருந்து மற்ற மாநிலத்துக்கு போனால் சரி ஓகே, அங்கே போகிறாங்க அங்கே இருக்கும் இங்கே வரலாங்க அப்படின்ட்டு நம்ம இது பண்ணலாம். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா துறைகள்லேயும் முக்கியமான துறைகளில் அனைத்துமே அங்கேருந்து வடநாட்டவர்கள் மட்டும்தான் இங்கே வராங்க, வட மாநிலத்தவர்கள் மட்டும்தான் இங்கே வராங்க. ஆனால் இங்கே இருக்கவங்க பாஸ் ஆகிட்டு சரி அந்த மாதிரி எங்கன்னா வட மாநிலத்துக்கோ இல்லை அந்த பக்கமோ எதனா பரவாயில்லாம் பார்த்தீங்கன்னா, அதோட எண்ணிக்கை என்பது மிக 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 குறைவு. சொற்பங்கள் பார்த்தீங்களா, வெறும் 3-2. அப்போ இதற்கான நியாயமே எங்களுக்கு கிடைக்கல. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான வாசலே நீங்கள் அடைக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதுனாச்சும் நாங்கள் எழுதணும், அதில் சரி ஏதோ ஒரு ஆளோ ரெண்டாலோ போனாங்க, இப்போ நாங்கள் அது போக முடியாத அளவுக்கு எங்கள் வாசல் அடைக்கிறீங்க. இது எந்த அளவுக்கு நியாயமானது, எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய சூழ்ச்சி என்பது எப்படி எப்படிலாம் வெளிப்படுது அப்படின்றது இதன் மூலமா தெரியுது அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். ஒரு ஒரு இந்தியா அப்படின்றது ஒரு ஒன்றியம், பல மாநிலங்களை உள்ளடக்கிய ஒன்றியம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்க, பல்வேறு மாநிலங்கள்லேருந்து அங்கே தேர்வு எழுதுவாங்க, அங்கே இருக்க எல்லா மாநிலத்திலேருந்தும் யார் டாப்பராக வராங்களோ அவங்களை எடுத்து பல்வேறு மாநிலங்களுக்கு பிரித்து அனுப்பணும். எங்கெங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வேக்கன்ட் இருக்கும் அங்கெல்லாம் அனுப்பணும். ஆனால் நீங்கள் தமிழக மக்களை, தமிழகத்தினுடைய இளைஞர்களை, படித்த பட்டதாரிகளை நீங்கள் எடுக்கிறதே இல்லை, அவங்க பாஸ் ஆனாலும் எதுவுமே பண்ணுறதே இல்லை, எடுக்கவே மாட்டீங்க ஃபஸ்ட்டு. அதிலே உங்கள் காழ்ப்புணர்ச்சி தெரியுது, அதற்கான நியாயமே இன்னும் கிடைக்கல. ஆனால் இப்போ எங்களை எழுதவே விட மாட்டீங்க. இப்போ ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்சியேஷன் வந்து ரொம்ப பெருசு. அதை தான் இப்போ அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மற்றும் இந்திய வானியல் துறைக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு, இந்த தேதியை வந்து மாற்றணும் நீங்கள் அப்படின்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது முக்கியமானது. இப்போ வேலையின்மை அப்படின்றத தவிர்த்து ஒரு மத்திய அரசில் அரசு பணிக்கு போகிறதுல மக்களுடைய இல்லை இளைஞர்களுடைய பங்கு என்பது சரிஞ்சுக்கிட்டே வந்தால் இப்போ எங்களுக்கான உரிமைகள் என்பதும் மறுக்கப்பட்டுக்கிட்டே வரும். அப்போ உரிமைகள் என்பது மறுக்கப்படும் போது நீங்கள் எங்களை கண்டிக்கவே மாட்டீங்க. கடைசி வரைக்கும் நாங்கள் ஆனால் எங்களோட வரிப்பணத்தை வாங்கிப்பீங்க, எங்கள் மூலமா வந்து திட்டங்களை செயல்படுத்துவீங்க, ஆனால் எங்களுக்கு செயல்படுத்த மாட்டீங்க. வரிப்பணத்தை வாங்கினாலும் எங்களுக்கு தரமாட்டீங்க, மற்ற மாநிலத்துக்கு கொடுப்பீங்க, எல்லாத்துக்கும் கொடுப்பீங்க, எங்களை அப்படியே இப்படியே வச்சிட்ருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சரி வரிப்பணத்தை வாங்குறீங்க, அதுக்கேற்ற மாதிரி திட்டங்களை செயல்படுத்துவீங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பண்ண மாட்டீங்க. சரிங்க, நாங்கள் வந்து உங்களுடைய ஒன்றிய அரசினுடைய ஒரு பங்காக இருக்கிறோம், நாங்கள் ஒரு அதிகாரத்துக்கு வரோம், நாங்கள் மேலே வரோம், நாங்களும் ஒரு ஆளாக தனித்துவமாக தெரியும் அப்படின்ட்டு பார்த்தோன்னா அதுலேயும் எடுக்க மாட்டீங்க. அப்படின்னா நீங்கள் எதற்கு திட்டமிட்டு எங்களை இந்த மாதிரிலாம் பழி வாங்குறீங்க அப்படின்ற கேள்விக்குறி இங்கே முக்கியத்துவம் வாய்ந்தாப்படுது. ஏன்னா இது இதில் மட்டும் இல்லை, பல முன்னாடி 10 ஆட்சி காலத்தில் தெரியும் அதிமுக அரசு வந்து எம்மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுருது அப்படின்றது. வட மாநிலத்தவர்கள் வந்து எவ்வளோ பேர் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே எந்தெந்த வேலைக்கு வந்தாங்க அப்படின்றத முதற்கொண்டு சிக்கல் என்றதாக இருந்துச்சு. ஏன்னா அப்போல்லாம் சொன்னாங்க தமிழர்கள் தமிழ் மாநிலத்தில் தமிழர்களுக்கு தான் வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா
அந்த அளவுக்கு வந்து அப்போ இது பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இப்பயும் நீங்கள் அந்த மாதிரியான தொடர்ந்து இப்போ ஒன்றிய அரசும் அதன் முன்னெடுப்புகள் எடுத்திங்கன்னா அப்போ எங்களுக்கான உரிமை ரொம்ப பறிபோகுது அப்படின்றதான். இப்போ சு வெங்கடேசன் அவர்கள் வந்து கேட்டதும் கடிதம் போட்டதும் வந்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக படுது. இவர் இதற்கு மட்டும்தான் குரல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் அப்படி இல்லை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காசில் கூட நடத்தியிருப்பாங்க தமிழ் சங்கமம், சங்கம் கூட நடத்துல தமிழ் சங்கமம் நடத்தியிருப்பாங்க. அப்போ அதற்கு கூட குறை கொடுத்தாரு, தமிழ் சங்கம் சங்கமம்ட்டு சங்கமம் வளர்க்குறீங்க ஓகே, ஆனால் அங்கே டெல்லி யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து ஹிந்தி படித்தா தான் நாங்கள் எங்கள் இளநிலை யூஜி நான் டிகிரியை வாங்க முடியும்னு சொல்கிறீங்க. அப்போ அங்கே என்ன உங்களுடைய வெளிப்பாடு என்னவாக இருக்குது? அப்போ ஹிந்திக்கு ஆதரவாக தானே நீங்கள் இருக்கீங்க, ஹிந்தி படித்தா தான் இது பண்ண முடியும்னா இப்போ நீங்கள் அந்த இடத்த என்ன நடத்திட்டு இருக்கீங்க? தமிழ் தமிழ் தமிழ்னு நீங்கள் சும்மா வெறும் பேச்சாக பேசிட்டுருக்கீங்க, ஆனால் ஒரு பக்கத்தில் ஹிந்தி படி அப்படின்றத திணிப்பாகவே கொண்டுட்ருக்கீங்க அப்படின்ட்டு தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய எம்பி, ஏன்னா 40 எம்பி இருக்காங்க. இருந்தாலும் சு வெங்கடேசன் அவர்கள் வந்து தமிழ் மக்கள் அப்படின்றத தாண்டி மக்களுக்கானதாக எது வேணுமோ எது எது வேண்டாமோ அதை பிரித்து பார்த்து, அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி எப்படிலாம் வஞ்சிக்கப்படுறோம் எந்தெந்தெல்லாம் சூழ்ச்சி உள்ளாக்கப்படுறோம் அப்படின்றத அறிஞ்சு செயல்படுற ஒரு ஆளாக இருக்கார். இவருடைய இந்த கடிதத்தை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கும் இந்திய வானியல் துறைக்கும் அவர் வந்து கடிதம் எழுதியிருக்காரு மாற்றுங்க அப்படின்ட்டு, முக்கியமானதாகப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது மாறுமா இல்லை மாற்றுவாங்களா அப்படின்றத பற்றி உங்களுடைய கமெண்டாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்துருங்க. அப்படியே நம்ம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.